வணக்கம். அறிவோம் மனிதமும் மதமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்பொழுதுமே விவாதத்திற்கு உரிய வாழ்த்துக்களா வாழ்த்துகளா என்ற தலைப்பு தான். எப்பயுமே தமிழில் சொற்களோடு பன்மையை குறிக்கும் கல் விகுதி சேர்க்கும் பொழுது நிச்சயமாக நம்ம இந்த இக்கு இச்சு இத்து இப்பு எனப்படும் வல்லின எழுத்துக்களை சேர்க்க மாட்டோம். உதாரணமாக சொத்து கூட்டல் கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொத்துக்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர சொத்துக்கள் என்று சொல்லக்கூடாது. அவ்வகையில் வாழ்த்து கூட்டல் கல் வாழ்த்துகள் தானே தவிர வாழ்த்துக்கள் கிடையாது. இதுவே பத்து கூட்டல் பாட்டுன்னு ஒரு சொல்ல எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குட்டியல் உரத்தில் பத்து முடிகிறது, வறுமொழி முதலில் வல்லினம் வருகிறது. வறுமொழி அதாவது இன்னொரு சொல் வல்லின சொல்லா இருக்க இல்ல வல்லின எழுத்துல ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வல்லின எழுத்து காசா தாபா மிகும் என்பது விதி. ஆக ஒருவேளை நீங்க வாழ்த்துக்கள் தான் சரி அப்படின்னு நீங்க விவாதிச்சீங்கன்னா இந்த கல் என்பது மற்றொரு சொல்லாக மாறிவிடும். அதாவது கல்லுக்கு என்ன பொருள்னா மதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க வாழ்த்துகள் என்று சொன்னால் சரி, வாழ்த்துக்கள் என்று சொல்லும் பொழுது வாழ்த்து மது என்றுதான் அர்த்தம். அதாவது நீங்க வாழ்த்து அனுப்பும் போது கூடவே சேர்த்து சரக்கையும் அனுப்புறீங்க அப்படிதான் பொருள்படும். இல்ல நான் வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன் அப்படின்னு யாரெல்லாம் விவாதிக்கிறீங்களோ தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அனுப்புறது வாழ்த்து இல்ல, வாழ்த்தோடு சேர்த்து வாழ்த்துக்கள் என்கிற மதுவையும் அனுப்புகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நமக்கு நிறைய விழாக்கள் வருகின்றன. புத்தாண்டு வருகிறது, கிறிஸ்துமஸ் வருகிறது, குடியரசு தினம் வருகிறது. இந்த நாட்களிலே எல்லாம் நீங்கள் வாழ்த்துக்கள் அனுப்பும் பொழுது நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்த்தை மட்டுமே அனுப்புங்கள், வாழ்த்துடன் சேர்த்து கல் என்னும் மதுவையும் அனுப்பாதீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்களும். நன்றி.